எந்த நிபந்தனையின் அடிப்படையில் திரு ஓபிஎஸ் அவர்கள் யுபிஎஸ் அறிவிச்சிருப்பாருன்னு பாக்குறீங்க? இதுல என்ன உடன்பாடுகள் எட்டப்பட்டிருக்கும்? திரு ஓபிஎஸ் வெற்றி பெற்றாரா, யுபிஎஸ் வெற்றி பெற்றாரா? இந்த இருவரும் எந்த நிபந்தனையின் அடிப்படையில் இதை ஏற்றுக்கொண்டார்கள், யார் விட்டு கொடுத்தார்கள், யார் வெற்றி பெற்றார்கள்? விட்டு கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படையா தெரிவது ஓபிஎஸ் அவர்கள் தான். இந்த வழிகாட்டு குழு அமைப்பதில் கூட வந்து என்னை பொறுத்தவரை எடப்பாடி அவர்கள் தான் ஜெயித்திருக்கிறார். இதனால் அவருக்கு என்ன பலன் என்று பார்த்தால் ஓபிஎஸ்க்கு ஒன்றுமே இல்லை. நேற்றைக்கு ஒரு ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரு, அவருக்கான ஏதேனும் ஒரு இருப்பு கிடைத்ததுன்னு சொல்ல முடியுமா? இப்படி இதையும் இந்த எதிர்ப்பையும் அவர் காட்டாமல் இருந்தால் அவர் முழுவதுமாக துடைத்தெறிந்து தூக்கப்பட்டிருப்பார். சோசியல் மீடியா பதிவுகளை பாருங்கள், ஸ்டாலினை கிண்டல் அடித்து இவர் யார் வேண்டும் உங்களுக்கு, அறிக்கை நாயகன் வேண்டுமா, சாதனை நாயகன் வேண்டுமா, மன்னரின் வாரிசு வேண்டுமா, மண்ணின் மைந்தர் வேண்டுமா? பழனிசாமி படமும் ஸ்டாலின் படமும் தான் இருக்குது. ஒரு இடத்திலாவது எம்ஜிஆர் படம், ஜெயலலிதா படம் இருக்கிறதா? தமிழ்நாட்டில் எத்தனையோ திட்டங்கள் வந்து தமிழக மக்களின் நலன் சார்ந்து இல்லை என்று போராட்டம் நடந்திருக்கிறது. அப்ப என்ன பண்ணார் ஓபிஎஸ்? கொள்கை நம்ம வந்து தவறா போயிருக்கோம், இவரால் பேசினாரா பொது வெளியில இல்லையே? அப்படி இருக்கும் போதே இது வந்து இந்த வழிகாட்டு குழு என்பது ஒரு கண் துடைப்பு நாடகம். ஒரு சதவீதமோ இல்ல ஒரு சதவீதமோ எடப்பாடி பழனிசாமி விட ஓபிஎஸ் அவர்களுக்கு கூடுதலாக இருக்கும் இந்த அதிமுக ஓட் பேங்க்ல. இப்படிப்பட்ட ஒரு முகமாக, கட்சியின் முகமாக பார்க்கப்பட்ட ஓபிஎஸ் ஏன் அந்த தலைவருக்கான அந்தஸ்தை தட்டி பறிக்க முடியவில்லை? சொல்லுது அதிமுக இப்பொழுது யுபிஎஸ் என்று ஆகிவிட்டது அப்படியா? கிட்டத்தட்ட 99% யுபிஎஸ் தான் முகமாக பார்க்கப்படுவார். ஏன்னா சசிகலாவின் சொத்து முடக்கம் நேற்றைய தினமே நடந்திருக்கிறது, இதை என்ன மெசேஜ் கொடுக்குது சார்? இந்த சம்பவமும் நேற்றைய நடந்திருக்கிறத வச்சு எப்படி பாக்குறது சார்? ஒருவேளை நீங்கள் ஜனவரி 27 சிறையில் இருந்து வெளியே வந்தால் இனி அரசியலில் ஈடுபடக்கூடாது என்ற ஒற்றை பொருள் தான் நான் பாக்குறேன். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பிறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு குபேந்திரன் சார். வணக்கம் சார். இன்றைக்கு நாம் பேச இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு, அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் யார் என்பது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நேற்றைய தினம் திரு யுபிஎஸ் அவர்களை ஓபிஎஸ்ஏ அறிவித்து விட்டார். ஓபிஎஸ் வந்து இந்த செயற்குழு கூட்டம் முடிந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 தொடர்ந்து தன்னுடைய ஆதரவாளர்களோடு ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் நடத்தினாரு. அடுத்து என்ன நடக்க போகுது ஏடிஎம்கேல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஒரு வழியா ஓபிஎஸ்ஏ யுபிஎஸ் முதல்வராக அறிவிச்சிருக்காரு. இது எந்த நிபந்தனையின் அடிப்படையில் திரு ஓபிஎஸ் அவர்கள் யுபிஎஸ் அறிவிச்சிருப்பாருன்னு பாக்குறீங்க? இதுல என்ன உடன்பாடுகள் எட்டப்பட்டிருக்கும்? திரு ஓபிஎஸ் வெற்றி பெற்றாரா, யுபிஎஸ் வெற்றி பெற்றாரா சார்? இல்லை, நான் முதல்ல ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். இது வந்து யாருடைய தனிப்பட்ட வெற்றியாக ரெண்டு பேரும் கருதாமல் கட்சி நலன் சார்ந்த வெற்றி, நாளைக்கு எதிர்காலத்துக்கு தேர்தலை சந்திப்பதற்காக தொண்டர்களுக்கு கிடைத்த வெற்றின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்பட்டாங்கன்னா உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை நான் பார்ப்பேன். ஆனால் இந்த இருவரும் எந்த நிபந்தனையின் அடிப்படையில் இதை ஏற்றுக்கொண்டார்கள், யார் விட்டு கொடுத்தார்கள், யார் வெற்றி பெற்றார்கள் என்று கேட்கிறீர்கள். இதுல வந்து விட்டு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையா தெரிவது ஓபிஎஸ் அவர்கள் தான். வெற்றி பெற்றது என்றது வெளிப்படையாக பார்த்தோமானால் யுபிஎஸ் அவர்கள் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவர்கள் கிடைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் திறம்பட காய் நகர்த்தி சாதுரியமாக அரவணைத்து எல்லாரையும் வீழ்த்தி வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறார். இதுதான் அவருக்கு கிடைத்த வாய்ப்பு. அது அதே நேரத்தில் நிபந்தனைன்னு சொன்னீங்க, நிபந்தனை யார் போட்டாங்கன்னு. இது வந்து ஓபிஎஸ் நிபந்தனையே போடல, தனக்கான இடத்தை தனக்கான இருப்பை மீண்டும் மீண்டும் அது கிடைக்கணுன்ற ஆர்வத்தில் பண்ணுறதுன்னு தவிர மற்றபடி அவர் நிபந்தனை போடுற இடத்துல இல்லை. அவர் வந்து இந்த தலைமை வந்து இரட்டை தலைமை எதிர்பாராத விதமாக அதிமுக ஏற்பட்டு விட்டது. ஆனால் இந்த இரட்டை தலைமை ஏன் இருக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அதுதான் கூர்ந்து பார்க்க வேண்டிய அரசியல் பார்வை. இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் இதை நகர்த்தி கொண்டு போகிறார்கள். ஒற்றை ஆளுமை நோக்கி அதிமுக நகர்ந்து விட்டால் மீண்டும் அந்த பழைய சாம்ராஜ்யங்கள் தொடரும்,
அப்படின்ற பார்வை இருக்கு. ஸோ அதனாலதான் அதுல அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுதான் இந்த இரண்டாம் கட்ட ஏழை, இன்க்ளூடிங் ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாருமே அந்த சாம்ராஜ்யத்துல இருந்தவங்க தான், கஷ்டப்பட்டவங்க தான். ஆனால் இந்த இரண்டாம் கட்டத்துல இந்த மாதிரி ஓபிஎஸ் ஒரு அஸ்திரத்தை எப்பவுமே தயாரா வைத்திருக்கணும். அது வெடிக்குதா குஸ்வானுமாவதான்ல, ஒரு அஸ்திரம் இருக்கு எங்ககிட்ட, நாங்க எங்ககிட்ட ஆயுதம் இருக்கு அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காகவே ஒரு தரப்பு இருக்கு. அந்த தரப்பு தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள். இவரை வைத்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேலன்ஸ் செய்வது, இதுதான் திட்டம். இதுல எங்கே நிபந்தனையும் இல்லை, இல்ல இதுல நிபந்தனை இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன கிடைத்தது? இந்த 11 பேர் கொண்ட வழிகாட்டு குழு அது அமைக்கப்பட்டதும் இப்போ இன்னமும் ரட்டை தலைமையில தான் கட்சி இருக்குன்றீங்களா? இல்ல எப்போ இது வந்து ஒற்றை தலைமையிலே, இப்ப இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இம்பேலன்ஸா இருக்கும், இரட்டை தலைமை தான் இம்பேலன்ஸா இருக்கும், அவ்வளவுதான், சரிசமம் அப்படின்னு பார்க்க முடியாது. ஏன்னா ஆட்சி அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் பக்கம்தான் எல்லாரும் ஓடி போய் நிற்பாங்க. இவர் வந்து கட்சியிலிருந்து நீக்குகிற அதிகாரம், இவருக்கு முழு சுதந்திரம் முழு அதிகாரம் இருக்குதா என்றால் இல்லை. ஏன்னா அவர் இந்த ஒரு வார காலமாக இந்த 10 நாட்களாக நடந்த பேச்சுவார்த்தை இழுபறியில சில பின்னணி தகவல்கள், வெளிவராத பின்னணி தகவல்லாம் இருக்கு. இவர் ஓபிஎஸ் கேட்கிறாரு, கட்சியில் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு, நான் வந்து ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு அறிக்கை விட்டாலும் அதில் வந்து இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கையெழுத்து தேவைப்படுகிறது. ஆனால் ஆட்சியில் துணை முதல்வர் என்ற அந்தஸ்தில் எந்த ஃபைலாவது முதல்வர் கையெழுத்திட்ட ஃபைலில் நான் கையெழுத்து போடுகிறேனா? அப்படி என்றால் ஏன் என்னுடைய அதிகாரத்தில் அவர் குறிக்கிடுகிறார் கேட்டிருக்கிறார். இதெல்லாம் அவர் எப்ப கேட்டிருக்கணும்? நான் கட்சியில் இணையும் போது ஓபிஎஸ் கேட்டிருக்கணும். 3 வருடம் கழித்து இதெல்லாம் கேட்டு என்ன பலன் அவருக்கு? எனக்கு முழு அதிகாரம் கொடுக்கணும், கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி எனக்கு வேணும், எனக்கு துணை முதல்வர் பதவி வேண்டாம், எதுவுமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார்னா அவரும் மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்திருப்பார் அந்த நேரத்தில். இனிமேல் வந்து எந்த அவர் என்ன நிபந்தனை வைத்தாலும் அது பெயரளவுக்கு தான் இருக்குமே தவிர அதுல வந்து ஒரு பெரிய அழுத்தமோ பெரிய நெருக்கடியோ இருக்காது. ஏன்னா இந்த வழிகாட்டு குழு அமைப்பதில் கூட வந்து என்னை பொறுத்தவரை எடப்பாடி அவர்கள் தான் ஜெயித்திருக்கிறார். இதனால் அவருக்கு என்ன பலன் என்று பார்த்தால் ஓபிஎஸ்க்கு ஒன்றுமே இல்லை. தன்னுடைய கோரிக்கை நிறைவேறியது என்ற ஒற்றை வரி, அந்த கோரிக்கையின் பயன் பலன் இவர் அனுபவிக்க முடியுமா? முடியாது. இல்ல அதான் சார், 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட்டது மட்டுமே இது ஓபிஎஸ் அவர்கள் திரு இபிஎஸ் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்ள சம்மதித்து அந்த முடிவுக்கு வந்துட்டாருன்னு சொல்ல முடியுமா? இல்ல வேற ஏதேனும் இதுல நடந்திருக்குமா? திரு ஓபிஎஸ் அவர்கள் அமைதியடைய இந்த மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் எல்லாம் போட, அதே போல நீங்களே சொன்னீங்க வெறும் துணை முதல்வராக இருந்து கூட எனக்கான அதிகாரங்கள் எதுவுமே இல்லையான்னு அவர் வருத்தப்பட்டாருங்க. இப்ப அதையெல்லாம் முழுமனதோடு ஏத்துக்கிட்டாருன்னா இபிஎஸ் பலமாகி விட்டார்னு ஓபிஎஸ் அந்த முடிவுக்கு வந்துட்டாரா? இல்ல 90% நிர்வாகிகள் ஆதரவு எடப்பாடி அவர்களுக்கு தான் இருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக அவர் வந்து பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல உயர்ந்து கொண்டே இருக்கிறார் கட்சியிலும் ஆட்சியிலும் சரி. ஒன்று இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி வந்து ஒரு பிரச்சனையில சிக்குகிறார், பெரியார் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் பேசி சிக்கிக் கொள்கிறார். அவரை அதற்காக மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து எடுக்கிறார்கள். எடுத்த பிறகு மீண்டும் அவருக்கு மாவட்ட செயலாளர் இருந்து எடுத்து விட்டு மாவட்ட பொறுப்பாளர் கொடுக்கப்படுகிறது சில மாதங்களிலே, ஒரு 4-5 மாதங்களில். அதை ஓபிஎஸ் ஆல் நிராகரிக்க முடியவில்லை. அததான் அவருக்கு அதெல்லாம் சொல்லி காட்டுறாரு. இப்போ அவரை நீக்கிறீங்க, நீங்களே நீக்கிறீங்க, நீங்களே சேர்க்கறீங்க, நான் வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி கையெழுத்து போட்டிருக்கேன் அப்படிங்கிறார். ஆனா நீங்க அங்க அப்ப இவருடைய ஆதிக்கம் எதுவரை சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டார். இபிஎஸ் நினைத்தால் ஒருவரை சேர்க்கலாம், இபிஎஸ் நினைத்தால் ஒருத்தரை நீக்கலாம், இதுதான் வந்து உண்மை. இந்த யதார்த்தத்தை தெரிந்து கொண்டார், அதுக்கு மேல வழி இல்லை. ஆனா இவர் குட்ட குட்ட குனிந்து கொண்டே இருந்தால் தனக்கான இருப்பிடம், தனக்கான இடம் குறைந்துவிடும் என்று ஒரு காரண காரியம் பார்த்து ஒரு நாள் பொங்கி எழுந்தார். அது இந்திய சுதந்திர தினம். அந்த சுதந்திர தினத்தில் தனக்கு ஒரு சுதந்திரத்தை தேடி கண்டுபிடித்துக் கொண்டார். இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா அதுல வந்த விளைவு தான் இந்த 2 மாச போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம். இப்ப வந்து திரும்ப நான் ஒரு தலைவர்னு அவர் தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டார், அவ்வளவுதான். இல்ல சுதந்திர தினத்தன்று எடுக்கப்பட்ட அந்த முடிவின்படி 2 மாத காலமா நிறைய ஆலோசனை கூட்டங்கள், அதே போல தன்னுடைய மனவருத்தத்தை எல்லாம் காட்டிக்கொண்ட திரு ஓபிஎஸ், எல்லார்கிட்டையும் சொன்ன திரு ஓபிஎஸ்,
நேற்றைக்கு ஒரு ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரு, அவருக்கான ஏதேனும் ஒரு இருப்பு கிடைத்ததுன்னு சொல்ல முடியுமா? இப்படி இதையும் இந்த எதிர்ப்பையும் அவர் காட்டாமல் இருந்தால் அவர் முழுவதுமாக துடைத்தெறிந்து தூக்கப்பட்டிருப்பார் போற போக்குல. ஏன்னா அவருக்கு வந்து நீங்க இப்போ இந்த வழிகாட்டுக்குழு அமைத்ததால் அவருக்கு என்ன பலன்? மைக் எடுத்து வழிகா முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிற பலன். அதே மாதிரி இனி இனி வருங்காலத்தில் என்ன பலன்? கூட்டணி பத்தி தலைவர் அறிவிக்க போகிறான்னு சொல்ல போற. அதுக்கடுத்து என்ன பலன்? வேட்பாளர் பட்டியல் வாசிக்க போகிறார். இந்த மைக் பிடித்து எழுதி கொடுக்கிற அறிக்கையை இல்ல சொந்தமாக தயாரிக்கிற அறிக்கையை வாசிப்பதற்காக ஒரு தலைவர் பதவி. யோசித்து பாருங்க, கிட்டத்தட்ட அதிமுகவின் அவைத்தலைவர் பதவி தான் அது என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து ஒரு அதிகாரமிக்க கட்சி தலைவராக நான் பார்க்க முடியாது. ஏன்னா வழிகாட்டு குழு இவர் அமைக்க சொல்றாரு. அந்த வழிகாட்டு குழுல யார் பாப்புலரான லீடர் இருக்காங்க? அமைச்சர்கள் இருக்காங்க 6 பேர். அது விட்டுருவோம், அது 2 பேருக்கும் பொதுவானதாக வைத்துக் கொள்வோம். அதுல இருந்து இவரணி அவரணி கூட நான் சொல்லல. மீதி இருக்கிற 5 பேர் வந்து இவருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. ஆனால் இவர் யார் பாப்புலரான லீடரை ஏன் அவர்களால ஓபிஎஸ் கொண்டு வர முடியல? தனக்கு ஆதரவான ஒரு சீனியர்களை கொண்டு வந்தால் அவர் எடப்பாடி ஆதரவாளராக மாறி விடுகிறார். தன்னுடைய சமூகம் சார்ந்த ஒரு நபரை கொண்டு வந்தாலும் அவர் ஆதரவாளராக மாறிவிடுகிறார் என்ற அச்ச உணர்வு காரணமாக அவர் வந்து சில பேரை கொண்டு வந்துருக்கார். நான் அதுக்காக மனோஜ் பாண்டியனையும் ஜேசிடி பிரபாகரனையும் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்களாம் சொல்ல எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இருக்கிறவர் ஜேசிடி பிரபாகரன், பிஹெச்டி மனோஜ் பாண்டியன் ஒரு பெரிய அரசியல் பாரம்பரியம் இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து நீங்க அதிமுக பாப்புலர் லீடரை என்னை ஆதரிப்பார்கள் என்று ஓபிஎஸ் நினைத்திருந்தால் இவர்கள்லாம் இடம்பெற்றிருக்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய பொருள். சரி சார், இப்போ எடப்பாடி ஸ்ட்ராங் ஆயிட்டார் கட்சிக்குள்ளார அப்படின்றத சொல்ல முடியுமா சார்? நிச்சயமா 100%. ஒன்று வேண்டாம், இன்றைக்கு நேற்று அவர் அறிவிக்கப்பட்டார், இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வருமாகிய ஓபிஎஸ் அறிவித்தார். இன்று வந்திருக்கிற சோசியல் மீடியா பதிவுகளை பாருங்கள். ஸ்டாலினை கிண்டல் அடித்து இவர் யார் வேண்டும் உங்களுக்கு, அறிக்கை நாயகன் வேண்டுமா சாதனை நாயகன் வேண்டுமா, மன்னரின் வாரிசு வேண்டுமா மண்ணின் மைந்தர் வேண்டுமா, இப்படியெல்லாம் நீங்க ஒரு போட்டோ இது பண்ணி ரெடி பண்ணி அமைச்சிருக்காங்க. அதுல ஒரு இடத்திலாவது பழனிசாமி படமும் ஸ்டாலின் படமும் தான் இருக்குது. ஒரு இடத்திலாவது எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம் இருக்கிறதா? அப்படி நீங்க ஓபிஎஸ் படம் இருக்கணும்னு அவசியம் கூட இல்லை. ஜெயலலிதா படத்தை எம்ஜிஆர் படத்தையே போட மனம் இல்லாத ஒரு போஸ்டர்கள் வர தொடங்கி விட்டன. அப்படி என்றால் ஓபிஎஸ் என்ன நிலைமை என்று நம்ம யோசிக்க வேண்டியிருக்கோம். இன்று டெல்லியில் வெளியாகிற அனைத்து பத்திரிகைகளும் முதல் பக்கத்தில் செய்தி வெளியிட்டு இருக்கிறது, இங்கிலீஷ் இந்தி உருது 3 பிரதான பத்திரிகைகளிலும், மொழியில் வருகிற பிரதான பத்திரிகைகளில் தமிழ்நாடு முதல்வரை பற்றிய செய்திகள் முதல் பக்கத்தில் வந்திருக்கிறது. அப்பனா அவங்களோட ப்ரொமோஷன் டீமோட நீங்க அந்த பணியை நீங்க பார்க்க வேண்டும். இத்தனை நாள் ஆலோசனை கூட்டங்கள், நிறைய தன்னுடைய ஆதரவாளர்களோடு மாறி மாறி பேசின காட்சிகள், இதையெல்லாம் செய்த திரு ஓபிஎஸ் அவர்களால் பலன் பெற முடியல, ஏதேனும் ஒரு பலனை காட்டியிருப்பார் அப்படின்றதான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஏதேனும் இப்ப கூட ஒரு பலன் அடைஞ்சதுனாலதான் அவர் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்றாங்களே, அப்படி எதுவும் இல்லையா? என்ன பலன் இருக்கு? மறைமுக கோரிக்கை தெரியாது, ஏன்னா அது வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வரலாம், அதுவும் எப்பவுமே வெளியே வரதான் வந்துடும், வெளியே வராமல் தடுக்க முடியாது. அதாவது அதிமுக உறுப்பினர் அல்லாமல் அதிமுகவை நேசிக்கிற அதிமுக வாக்களிக்கிற காலங்காலமாக அபிமானிகள் என்ற ஒரு கூட்டம் இருக்கும், அது வெகு குறைவான ஓட் பேங்க் கொண்ட கூட்டம் தான். அவர்களுக்கு வந்து மிக பிடித்தமான நபர் யாராக இருப்பார் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த பணிவான நடவடிக்கை, அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா அவர் பிரசன்டேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்க எடப்பாடி பழனிசாமி விட மிக அழகாக பேசுவார், சட்டமன்றத்திலும் சரி பொது மேடைகளிலும் சரி அழகாக பிரசன்டேஷன் பண்ணுவார். அவர் ஏற்றம் இறக்கத்தோட அது மக்களை கவருகிற வகையில் ஒரு எளிமையாக பேசுவார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புள்ளி 1% இல்லை 1% எடப்பாடி பழனிசாமி விட ஓபிஎஸ் அவர்களுக்கு கூடுதலாக இருக்கும் அந்த அதிமுக ஓட் பேங்க்ல. இதையெல்லாம் ஒரு நாளைக்கு எடப்பாடி கவரப்போகிறாரா அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முகமாக கட்சியின் முகமாக பார்க்கப்பட்ட ஓபிஎஸ் ஏன் அந்த தலைவருக்கான அந்தஸ்தை தட்டி பறிக்க முடியவில்லை? நீங்க அவர் கோச்சிக்கிட்டு வெளியே போகும்போது, சசிகலா கிட்ட இருந்து கோச்சிக்கிட்டு வெளியே போகும்போது வெறும் 10-11 எம்எல்ஏ இருந்தாங்க. ஆனாலும் டெல்லியில இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு இவர் இருந்தால்தான் உங்க கட்சி நீடிக்கும் என்ற ஒரு ஒரு பிம்பத்தை தோற்றுவித்து கட்சியில் இணைக்கப்படுகிறார். கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் பதவி கிடைக்கிறது, துணை முதல்வர் பதவி கிடைக்கிறது. அப்படிப்பட்ட நபர்
கட்சியில் 3 வருடமாக வழிகாட்டு குழு அமைக்கப்படவில்லை என்றால் யோசித்து பாருங்க அவருடைய அவருடைய பலம் என்ன, அந்த பலம் அந்த அப்போ அந்த பலம் நமக்கு தெரிஞ்சு போச்சுல்ல கொஞ்சம் கொஞ்சம். அதுவும் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை இந்த ஆட்சி வந்து கொஞ்சம் தடுமாற்றில் இருந்தது உண்மை. இந்த நாடாளுமன்ற அப்போ 22 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். அந்த அந்த விஸ்வரூப வளர்ச்சிக்கு முன்னால் ஓபிஎஸ் தடுமாறி தான் நின்று போய்விட்டார். அவர் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி போட்ட ட்வீட்டு செல்லூராஜ் பேசின பேச்சுக்கள் மூலமாக திரும்ப ஒரு பிரச்சனை கிளப்பி தனக்கான இடத்தையும் தனக்கான இருப்பையும் பதிவு செய்து கொண்டார் என்பதை தவிர வேறு பலன் அடைந்ததாக நான் கருத முடியாது. சரி, இபிஎஸ்ஐ நோக்கி பயணிக்க முடிவு எடுத்து விட்டார் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லலாமா? அப்படித்தான் போயாகணும். வேட்பாளர் பட்டியல் வந்து இந்த இந்த வழிகாட்டு குழு இருக்கு பாத்தீங்களா, ஏற்கனவே அதிமுக ஆட்சி மன்ற குழு இருக்கு. சம்பிரதாயமாக அவர்கள் தான் இந்த சட்டமன்ற வேட்பாளர்களை பற்றி நேர்காணல் செய்து கட்சி தலைவர்களமும் பொதுச்செயலாளர்களும் கொடுப்பார்கள். இதுதான் நடைமுறை. இந்த வழிகாட்டு குழு நீங்க நம்மளாம் பார்க்க தானே போறோம். இன்னொரு 6 மாதங்களில் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு வேட்பாளர் நேர்முக தேர்வு வரப்போகிறது. இந்த 11 பேருக்கான அங்கீகாரம் எங்க இருக்கு போது நான் பார்க்க போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த 11 பேர் கொண்ட வழிகாட்டு குழு வேட்பாளர்களை தேர்வு செய்கிற அளவுக்கு அதிகாரம் பெற்றிருக்கிறதா, இந்த கட்சி தலைவர்களுக்கு அறிவுரை சொல்லி கட்சியை வழிநடத்துகிற இல்ல கொள்கையை மாற்றுகிற தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக தமிழக மக்களுக்கு நலனுக்கு எதிராக இந்த கொள்கையை நீங்க வைத்திருக்கிறீர்கள் இதெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் இவரெல்லாம் கேட்க போறாங்களா? கிடையாது. இந்த மாதிரி ஒரு வழிகாட்டு குழு அமைக்கிறாங்கன்னாவே அதோடைய என்ன ஒர்க், அவங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்றத அதை இன்னும் கட்டமைக்காமே அதை சொல்லாமலே இதை அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நிச்சயமா அதுல ஒண்ணுமே கிடையாதுங்க, அந்த குழுல ஒண்ணுமே கிடையாது. நான் கேக்குறேன்னா ஒரு 10 பேர் நினைச்சுங்க, 100 ஐடியா கிடைக்கும். 100 ஐடியாவை நம்ம எப்படி செயல்படுத்த முடியும்? நீங்க 3 பேர் வச்சிருந்துச்சீங்களா, 30 ஐடியா கிடைக்கும். 30ல் ஒரு 3 ஐடியா நல்லா இருக்கும். 100 ஐடியாவை நீங்க பாத்துச்சீங்க நம்ம குழம்பு போயிடும். நிறைய சமையல்காரர்கள் சேர்ந்து உணவை வந்து பாழ்படுத்திய கணக்கு தான் நீங்க இப்ப இவங்களுக்கான அதிகாரங்கள்லாம் விட்டுருவோம். இதே அப்போ ஏற்கனவே இருக்கிற இந்த 5 பேர் கொண்ட இருக்காங்களே, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், 2 துணை ஒருங்கிணைப்பாளர்கள், அவைத்தலைவர், இந்த 5 பேர் இருக்காங்க. இப்ப இது இல்லாம தங்கமணி வேலுமணி இருக்காங்க. இவங்க இந்த இந்த 5+7 இவங்க தான் வந்து நேர்காணல் நடத்த போறாங்க, வேட்பாளர்களை தேர்வு செய்ய போகிறார்கள். அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் கொடுக்கிற பரிந்துரை படிதான் வேட்பாளர்கள் தேர்வு செய்ய முடியும். அதெல்லாம் இந்த 11 பேர் கொண்ட வழிகாட்டு குழுலாம் உட்காந்து வேட்பாளர்களை நேர்காணல் செய்து அந்த பட்டியலை தான் இவங்க வந்து ஒப்புதல் செய்வாங்கன்னு நம்பவே மாட்டேன். இந்த வழிகாட்டு குழுவை எதற்கு ரொம்ப நீண்ட காலமா திரு ஓபிஎஸ் கேட்டுட்டு இருந்தாரு? அப்போ என்னத்துக்காக கேட்டு இருந்தாரு? இல்ல, பொதுக்குழுல ஒரு தீர்மானம் போட்டாங்க, 2 பேர் வந்து இணைந்து இரட்டை தலைமையின் போது ஒரு வழிகாட்டு குழு தேவை என்று அப்போது பேசப்பட்டது, அப்போது தீர்மானிக்கப்பட்டது, தீர்மானம் நிறைவேறிவிட்டது. அதை வைத்துக் கொண்டு 3 ஆண்டுகள் சும்மா இருந்து விட்டு தமிழ்நாட்டு நலன் சார்ந்த எத்தனையோ விஷயங்களை வந்து அதிமுக வழி தவறி போயிருக்க, அப்பெல்லாம் என் வழிகாட்டல? யாரா ஒருத்தர் வழிகாட்டி இருக்கணுமே, யாருமே வழிகாட்டலையே. தமிழ்நாட்டுல எத்தனையோ திட்டங்கள் வந்து தமிழக மக்களுக்கு நலன் சார்ந்து இல்லை என்று போராட்டம் நடந்திருக்கிறது. அப்ப என்ன பண்ணாங்க அதி, அப்ப என்ன பண்ணாரு ஓபிஎஸ்? சில கொள்கை நம்ம வந்து தவறா போயிருக்குன்னு இவரால் பேசினாரா பொது வெளியில? இல்லையே. அப்படி இருக்கும் போதே இது வந்து இந்த வழிகாட்டு குழு என்பது ஒரு கண் துடைப்பு நாடகம், இதை தவிர வேற ஒன்றும் சொல்லுது. அதிமுக இப்பொழுது இபிஎஸ் என்று ஆகிவிட்டது அப்படியா? கிட்டத்தட்ட 99% இபிஎஸ் தான் முகமாக பார்க்கப்படுவார். ஏன்னா முதலமைச்சர் எந்த பிரச்சனையும் அதிமுகவுக்குள்ள இல்ல அப்படின்னு உறுதியா சொல்ல முடியுமா சார்? எதுவும் வராது, இபிஎஸ் ஆக மாறிவிட்டது, இபிஎஸ் அதிமுகவாக அது உருப்பெற்று விட்டது, அதற்கான முடிவை எடுத்துட்டாங்க நேத்துன்னு வச்சுக்கலாமா சார்? நிச்சயமா அப்படிதான் பாக்குறாங்க. ஏன்னா நீங்க இப்போ ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தையில் முரண்டு பிடிக்க எனக்கு வேண்டாம், இந்த தொகுதியில எனக்கு வேணும்னு சொல்லி ஓபிஎஸ் தகராறு செய்து வெளியே போவாரா, அதுவுமே சந்தேகம் தான். அவருக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் தவறிவிட்டு கொண்டிருக்கிறார். அவர் இனிமேல் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பது நமக்கு தெரியாது. அங்கே இப்போது முதல் வேட்பாளர் என்று அறிவித்த இதே ஓபிஎஸ் அவர்கள் முரண்பட்டு நிற்கலாம், நான் மறுக்க மாட்டேன். ஏன்னா அரசியல் எதுவும் நடக்கலாம், நண்பர்கள் எதிரி ஆவார்கள், எதிரிகள் நண்பர் ஆவார்கள். ஆனால் இவர் அப்படி செய்வாரா பாருங்க. ஜெயலலிதாக்கு அடுத்தபடியாக 2ம் கட்ட தலைவராக ஓபிஎஸ் வந்து இருந்திருக்கிறார், 15 வருடம் இருக்கிறார். தனக்கு மிகப்பெரிய அதிகாரம் அவருக்கு இருந்தது ஜெயலலிதாக்கு அடுத்தபடியான இடம். அது வந்து நேரடியாக அடையாளம் காட்டவில்லை என்று எல்லாரும் சொல்லப்படுறாங்க. ஜெயலலிதா ஒருவேளை இருந்திருந்தால்
யார் முதலமைச்சர் என்றால் அது நமக்கு கிடைக்காது என்று ஓபிஎஸ் நினைத்திருக்கலாம், இபிஎஸ் நினைத்திருக்கலாம். ஆனால் யோசித்து பாருங்க, அண்ணா அண்ணா மாதிரி ஒரு பெருந்தன்மை மிக்க தலைவராக ஜெயலலிதா நடந்து கொள்ளவில்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் எனக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஓபிஎஸ் அந்த கட்சி வழிநடத்தவர் என்று மறைமுகமாக ஏன் சொல்லியிருக்க கூடாது? அந்த பொருளை அவர் உணர்ந்திருந்தால் இரண்டாம் கட்ட தலைவராகத்தான் நீடிக்கிறோம் அல்லது நிலைத்திருக்கிறோம் என்று நினைத்திருந்தால், தனக்கு கிடைக்கிற வாய்ப்பை தொண்டர்களுக்கு அவர் பயன்படுத்தியிருந்தால் இன்று அவர் தவிர்க்க முடியாத தலைவராக இருந்திருப்பார். ஏன் சொல்றேன்னா, மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் அந்த திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில் தொடங்குறாங்க, அந்த பதவி அங்க இருக்கிற அட்வொகேட் ஜெனரல் பதவி யாருக்கு கிடைக்கிறது என்று பார்த்தால் தன்னுடைய சம்பந்திக்கு கொடுக்கிறார். யோசித்து பாருங்க, அதை நீங்க வேற ஒருத்தருக்கு செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை பெரிய ஒரு பிணை நிப்பாங்க. சம்பந்தி எப்பவுமே உங்க கூட தான் இருக்க போறார், அவர் கோச்சிக்கு வெளியே போக போறது இல்ல. அதுக்கு வேற ஒரு கட்சி தொண்டரையோ ஒரு நல்லவரையோ நியமித்திருந்தால் அவர் இன்று உங்க பக்கம் நின்றிருப்பார். ஒன்று. இரண்டாவது, தேனி மாவட்டம் என்பது எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டியிட்ட தேர்தலில் போட்டியிட்ட மாவட்டம், கிட்டத்தட்ட ஒரு அதிமுகவின் கோட்டையாக பார்க்கிற மாவட்டம். அந்த மாவட்டத்துல எத்தனையோ அதிமுக சீனியர்கள் உள்ளப்ப இருக்காங்க, அங்க தன் மகனை நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறார். அங்க இருக்கிற சீனியர்கள்லாம் யோசித்து பாருங்க, அப்பா அப்பாவுக்கு பிறகு மகன், இப்படி 20 ஆண்டு 30 ஆண்டுகள் நீங்க அந்த இடம் பிடிச்சிட்டீங்கன்னா அடுத்து வரவங்க யாரு? சோ நீங்க கிடைக்கிற சந்தர்ப்பத்தை எல்லாம், ஆவின் பதவி அது என்ன, ஒரு பெரிய மாநில கவர்னர் பதவியா? அதுவும் உங்க தம்பிக்கு தான் வாங்கி தரீங்க. சோ நீங்க ஜெயலலிதா சசிகலாவினுடைய குடும்ப அரசியல் என்று எதிர்த்து விட்டு நீங்கள் செய்வதெல்லாம் என்ன? அப்போ நீங்க எங்க தலைவரை பரிணாமிக்க முடியும்? அந்த வகையில் நீங்க எடப்பாடி வந்து தன் மகனை எம்பி ஆக்கவில்லை, எடப்பாடி தன்னுடைய குடும்பத்தை வேற எங்க வந்து நிலைநிறுத்தவில்லை. யோசித்து பாருங்க, அந்த இடத்துல ஒவ்வொரு படிநிலையிலும் தன்னுடைய வீழ்ச்சியை அவராகவே நிர்ணயித்துக் கொண்டார் அப்படின்றீங்க ஓபிஎஸ்? நிச்சயமாக. அதாவது நீங்க எளிமையா பார்க்க முடிகிறது என்றால் எடப்பாடி ஈஸியா பார்க்கல, ஓபிஎஸ் ஈஸியா பார்க்கலாம், சுலபமா பார்க்கலாம். அது முக்கியம் அல்ல, அது முக்கியம் அல்ல. தொண்டர்களுக்கு நீங்க அதிருப்தியாளர்களை சமாளிக்கிற திறமை இருக்குல்ல, அந்த திறமை தான் ரொம்ப முக்கியம். எதிரிகளை உங்கள் வசப்படுத்துவதும் அதிருப்தியாளர்களை சரி கட்டுவதும் தான் அரசியல் ரொம்ப முக்கியமான பணி. யார் ஒண்ணா அப்படி ஒண்ணா போலாம், எல்லா கட்சியிலும் உண்டு. நீங்க ஆர் ஆசா பாத்தீங்கன்னா 96ல தான் கட்சிக்கு வர்றாரு, 94ல வர்றாரு, 96ல அவர் எம்பிங்க, எம்பி மட்டும் இல்ல அமைச்சரா வர்றாரு. அவரை விட சீனியர்கள் வந்து அந்த பட்டியலினத்தில் இருக்கிறார்கள். அவர் எப்படி அமைச்சரா வர்றாரு? திமுக சீனியாரிட்டி பார்த்தாங்களா? சரி, அப்போது அவர் ஒண்ணு பெரிய குடும்ப பின்னணி இல்ல. முரசொலி மாறன் பரிந்துரைக்கிறார், அவர் எம்பி ஆகிறார். முரசொலி மாறன் பரிந்துரைக்கிறார், அவர் அமைச்சர் ஆகிறார். சோ எல்லா கட்சியிலும் உண்டு இந்த இம்பேலன்ஸ். வந்து திடீர்னு எங்கேயா பெரிய 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ்க்கு ப்ரொமோஷன் ஆன மாதிரி பெரிய ஜம்ப் இருக்கும். ஆனால் இவருக்கு கிடைத்த இரண்டாம் கட்ட தலைவர் பதவி இருக்குல்ல, அவர் எதிர்கால அரசியலை தீர்மானித்து நல்ல ஆலோசித்து இந்த இடம் நமக்கு நிரந்தரம் அவங்களுக்கு பிறகு என்று தீர்மானித்திருந்தால் அவர் இந்த இடத்தை இப்படி வீணாக்கி இருக்க மாட்டார். சரி சார், இப்போ சசிகலாவின் சொத்து முடக்கம் நேற்றைய தினமே நடந்திருக்கிறது, இதை என்ன மெசேஜ கொடுக்குது சார்? இந்த செய்தியும் நேற்றே, இந்த சம்பவமும் நேற்றே நடந்திருக்கிறத வச்சு எப்படி பாக்குறது சார்? சசிகலாவுக்கும் சசிகலா குடும்பத்திற்கும் என்ன மெசேஜ கொடுக்கறாங்க? இல்ல, குறிப்பா சசிகலா மீது தொடர்ந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டே வருகிறது, தொடர் நடவடிக்கை. அது வந்து ஒரு டிமானிசேஷன் போது பண மதிப்பிழப்பு போது பணத்தை பதுக்கிய சம்பந்தமாக ரைடு நடக்கிறது, அப்புறம் ஐடியில் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணுறாங்க, இடியில் கேஸ் போடுறாங்க, தொடர்ச்சியாக நடவடிக்கை. அது யார் யார் வேண்டுமானாலும் இதை நடக்கும். ஆனால் இதெல்லாம் எதுக்கு இண்டிகேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ஜனவரி 27ஆம் தேதி சிறையிலிருந்து வெளியே வந்தால் இனி அரசியலில் ஈடுபடக்கூடாது என்ற ஒற்றை பொருள் தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இனி அரசியலில் ஈடுபட வேண்டாம் அப்படின்ற சகிம்சை சிக்னல் தான் கொடுக்கறாங்க மத்திய அரசு. இது ஒண்ணு, இந்த ஐடி ரைடு வந்து மத்திய அரசு தான் பண்ணுதுன்றீங்க சசிகலாவுக்கு எதிரா? நிச்சயமாக, அதாவது மத்திய அரசு வந்து பண்ணுதுன்றதை விட நான் அதான் தொடர்ச்சியான நடவடிக்கைன்னு சொன்னேன். நீங்க அந்த டிமானிசேஷன் போது பணத்தை எங்கெல்லாம் பதுக்கிருக்காங்க, இந்தியா ஃபுல்லா நடந்தது, இந்தியா ஃபுல்லா நடந்தது, ரைடு நடந்தது, நான் மறுக்கல. ஆனா இந்த இந்த இது இதெல்லாம் யாரு எங்கெல்லாம் பதுக்கிருக்கிறாங்கன்னு விளைவு வரும்போது ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்குறாங்க, ஒரு 60 போலி நிறுவனங்கள் உருவாக்கி அதன் மூலமாக வந்து வாங்குறாங்க, சில பேர் கடன் தராங்க, சில நிறுவனங்களுக்கு கடன் தருகிறார்கள்.
எல்லாமே வரிசையாக சிக்கிக் கொள்கிறார்கள். அப்போ வரிசையாக சிக்கிக் கொள்ளும் போது வருமான வரித்துறை வரும், அமலாக்கத்துறை வரும், சிபிஐ வரும், எல்லாம் வரும். ஸோ உங்களுக்கு என்ன இண்டிகேஷன், நீங்கள் வெளியே வந்தாலும் அரசியல் ஈடுபட வேண்டாம், அமைதியாக இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை நான் இப்படிதான் பாக்குறேன். இவர் சசிகலா வந்த உடனே அதிமுக ஆட்டம் கண்டுவிடும் அப்படின்னு நான் பார்க்கவே முடியல. ஏன்னா அவங்க இண்டிகேஷனா தான், ஏன்னா அவங்க வெளியே வரும் போது கிட்டத்தட்ட தேர்தல் நோட்டிபிகேஷன் வந்திருக்கும், கூட்டணி வந்து பெரும்பான்மையாக முடிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த நிலையில் அவர் வந்து கட்சி கைப்பற்றுவது இல்லை வந்து அந்த மாதிரி நடவடிக்கை அரசியல் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் வந்து எதிர்பார்க்கவில்லை. சரி, கடைசியா ஒரு கேள்வி சார். அதிமுகன்னா ஓபிஎஸ் பெயர் அடிப்படும், இபிஎஸ் பெயர் அடிப்படும், சசிகலா பெயர் அடிப்படும். இதுல வந்து இப்ப முழுமையா இபிஎஸ் பக்கமே போயிடுச்சு அதிமுக. இனி ஓபிஎஸ் என்றவர் நேற்றோடு ஏறக்குறைய அவர் முடிவு பெற்றதாக, முற்று பெற்றதாக, இபிஎஸ் பின்னாடி தான் ஓபிஎஸ் இருப்பார் என்ற ஒரு நிலை வந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? அதே போல சசிகலா வந்தாலும் சசிகலாவாலும் ஒன்னும் பண்ண முடியாது, இனி இபிஎஸ் தான், எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்றத நேற்றுக்கே முடிவு எடுத்துட்டாங்க, நேற்றே வந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா சார்? இல்ல, திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு கட்சி வேண்டும், அது பாஜக வந்து வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. இப்ப ரஜினி வந்து அரசியல வரவில்லை, வரமாட்டார் என்ற பார்வை ஓரளவு தெளிவாகிவிட்டது பாஜகக்கு. அப்படி என்றால் அதிமுக வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் பாஜகக்கு இருக்கிறது. அந்த சூழலில் நீங்க வந்து சசிகலாவை எப்படி பாஜக அனுமதிக்கும், அனுமதிக்காது. ஒன்று. இரண்டாவது, இவர்கள் இருவருக்கு இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனையை நீங்களே தீர்த்து கொள்ளுங்கள் என்று பாஜக அறிவுறுத்தியிருக்க கூடும். அதனாலதான் இபிஎஸ் வந்து இன்னைக்கு நல்ல வெளிச்சமா தெரிகிறார். இதெல்லாம் வந்து அரசியல வந்து எப்பவுமே கடைசி நேர விஷயங்கள், மாறுதலுக்கு உட்பட்டது, எப்போன்னா மாறலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை 99% எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தலை அவர்தான் முதலமைச்சராக சந்திப்பார், அதிகாரமிக்க தலைவராக சந்திப்பார். தேர்தலுக்கு பிறகுதான் ஓபிஎஸ் சசிகலா எடப்பாடி இவர்களுக்கு இடையே மிகப்பெரிய போட்டி இந்த தேர்தலுக்கு பிறகுதான் உருவாகும், அதில் மாற்றமே இல்லை. சரி, தேர்தலுக்கு பிறகுதான் இனி அதிமுகவில் ஏதேனும் பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்று நடந்தால் நடக்கும், அதற்கான வாய்ப்புகள் தேர்தலுக்கு பிறகுதான் இருக்கும். இப்போதைக்கு இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளராக பலம் பொருந்தியவராக இருக்கிறார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, இதை நேர்களுக்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு உபேந்திரன் சார். நன்றிங்க, வணக்கம். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிப்பிறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.